அதை நான் அப்புறமா சொல்லிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வண்டி டெலிவரி எடுக்க தான் வந்திருக்கோம். நம்ம ஃப்ரெண்டோட வண்டி ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஸ்வின். கை உடஞ்சாலும் கூட கை உடஞ்சாலும் வண்டி டெலிவரி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா, இங்கே ராமநாதபுரம் புல்மன் ஷோரூமில். ஸோ வேறு ஒரு வண்டி வந்து ஆல்ரெடி டெலிவரி கொடுத்துட்ருக்காங்க, அது முடிச்சதுக்கப்புறம் நம்ம வண்டி வந்து ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வண்டி இங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃபுல்லாக டெலிவரிக்கு தான் நிற்கிது எல்லா வண்டியும். ஆ ஆமாண்ணா, மாற்றி கொடுத்து அப்படியே போச்சுங்க. சரி சரி, கேட் பஸ் வரப்போ அங்கே போட்டு பிடிச்சிட்டேன், தெரியாமல் கொடுத்தாலும் மாடி ஆகிடுச்சு. ஏய், ஆனால் எப்படி இந்த கை உடஞ்சிட்டு வண்டியை ஓட்டுவேன், சும்மாவே நிறுத்தி வச்சிருப்பியா? சரி, 500 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஓட்டுறேன்டா. ஓகே ஓகே, இதை கொடுத்தா ஹெல்மெட் தருவாங்களோ? அக்கா, இந்த ஹெல்மெட் எங்கே வாங்கணும்? லாஸ்ட் ரைட்டா? ஓகே, இதுதான் புல்மன் சர்வீஸ் சென்டர். இதுதான் சர்வீஸ் சென்டர், பாருங்க எப்படி இருக்கேன். என்ன சைஸ் ப்ரோ? எல்லாம் ஒரே சைஸ் தானா? எல்லா ஓகே, ஹெல்மெட் வாங்கியாச்சு. நீ போய் எடுத்துகிட்டு அவரோட கை வந்து உடஞ்சிருக்கனால நம்ம போய் வண்டி அவர் வீட்டில் நிறுத்திட்டு அப்படியே கிளம்ப முடியுதாங்க. தேங்க்யூ. இந்த வண்டி வாங்கினதுக்கு இது ஒன்று தான் ஒரு புரிய கண்ணாடி இருக்காது. எங்கே ஓப்பன் பண்ணு, எனக்கு பழைய வண்டி ஓப்பன் பண்ணுங்க. எல் சைஸ் ஆமாடா? இது எல்லாம் எம்மா? சும்மாவே கிடையாது, என் வீட்டில் ரெண்டு ஹெல்மெட் சும்மா கிடையாது. ஏன்னா ஒரு கண்ணாடி கூட இல்லையாடா? என்னங்க இப்படி பண்றானுங்க? ஒரே சைஸ் தானம்மா? கண்ணா நீ தனியாக தான் வாங்கி போடணும், வைஃபுக்கு வேணா குத்துது. டே, ஆனால் அநியாயம் பண்ணுறானுங்க, வர வர ஆஃபரும் கிடையாது. சும்மா வச்சுக்கடா வண்டி, அதுக்கு ஏன் வண்டிய? வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சு, நிப்பாட்டுறாங்க. நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி செக் மட்டும் பண்ணிடலாம். செமையாக இருக்குது இந்த கலரு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெசர்ட் ஸ்டார்ம் கலர், ரீசெண்டாக விட்டுருக்காங்க அந்த கலர். வண்டி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கு. அப்படி போய் வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இப்போ இதில் வந்து அந்த 4-5 வரும் சார், பேக் ஸ்டேவோடு வரும். பேக் ஸ்டே இருக்கு இல்லையா, இது இதோட பிளேஸ்மெண்ட்டே கொஞ்சம் மூவ் ஆகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் மூவ் ஆகும், அதுக்கப்புறம் தான் இங்கே ரைட் சைடில் பிளேஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து இப்போ எவ்வளோ சார்ஜ் ஆகுது? 4.5 அரௌண்ட் வருது சார். பட் ஆனால் இது இருக்கா? ஸ்டாக் இருக்குது, டிமாண்ட் தான். ஆர்டர் பிளேஸ் பண்ணி தான் எடுக்கிறோம் ஸ்டாக்.
இதுல வந்து இப்ப இந்த சார்ஜிங் இது வரலையா மவுண்ட் இருக்கா இருக்கு ஓகே இந்த வெர்ஷன்ல மட்டும் தான் இப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த சைடுல சைடு பாக்ஸ் வந்து ஸ்டிக்கரிங் பேட்டர்ன்ல கொடுத்திருந்தாங்க ஹிமாலயன்ன்றது இப்போ உங்களுக்கு 3D அந்த பஞ்சிங் ஷீல்ட் இது எம்போஸ்ட் ஆகியே வருது இது என்ன ஆன் ரோட் இப்போ 270 இன்க்ளூடிங் ஆல் ஆக்சஸரீஸ் இப்போ நீ ஆக்சஸரீஸோட எடுத்தியா டேங்க் பம்பர் எல்லாமே டேங்க் ஓவர் போர்லயா ஸ்கிப் பண்ணிட்டீங்களா ஸ்கிப் பண்ணிருந்தேன் டேங்க் கவர் கவர் போட சேர்த்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் இது இது ஒரிஜினல் பம்பரா அது ஓய் இன்னோயிஸ் வந்துடா அது போகுது இந்த ஹீட் பேட் வந்து புட்ஸா பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல பழசுல வரது ஆனா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகி வருது அவங்க போய் சாமி கும்பிடுங்க ஜி இப்படி வச்சிடுங்க ஜீஸ் எப்படி இப்படி அப்படி போட்டால் ப்ராப்ளமாக வரும்ல வீடியோவில் என்னத்த வீடியோகிராஃபரோ மெடிக்கல் கிட்டும் டூல் பாக்ஸும் எப்போவுமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இருக்கு இங்கே தான் லாக் ஆகும் ஏ ஓட்டுறியா வலியா ஸ்டாண்ட் எடுத்து விடு ஆஃப் ஆயிடும் ஸ்டாண்ட் போர்டு ஆஃப் ஆகிடும் டைம் ஒரு செக் மட்டும் பண்ணிட்டு வரேன் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து இப்போ நான் ஓட்டி பார்த்தேன் வண்டி வந்து செம்ம ஸ்மூத் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா PS4 விட இது வந்து வேறு லெவலில் இருக்குது இப்போ அவர் கை அடிபட்டனால நான் தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் வண்டியோட ஸ்மூத்னஸ் வந்து செமையாக இருக்குங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா அந்த கியர் போடுற இது மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அது அதிகமாக ஃபஸ்ட் சர்வீஸ் வந்தால் தான் ரெடியாகும்னு நினைக்கிறேன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த ஒயிட் கலர் இது கொடுத்துருக்காங்க அதனால் அது நல்லாயிருக்கு வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் தெரியுதா ஓகே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு நான் முடிச்சுக்கிறேன்
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கும் நீங்கள் சேஃபாக இருங்க, வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.